நாரதர் என்பவர் ஒரு தேவ முனிவர். மனிதர்களிடையே பெரிய யோகிகளாக முனிவர்கள் இருப்பது போன்று தேவர்களிலேயும் யோகிகள் இருக்கிறார்கள். நாரதர் தேவர்களின் மிகப்பெரிய யோகி. அவர் எங்கும் சஞ்சரிப்பதுண்டு. ஒரு நாள் ஒரு காட்டின் ஊடே அவர் செல்லும்போது ஒரு முனிவரை கண்டார். வெகு காலம் தியானித்து நகராமல் தவம் செய்து கொண்டிருக்கும் அந்த முனிவரின் உடலை சுற்றி கரையான் எறும்புகள் ஒரு புற்றை கட்டிவிட்டன. அந்த முனிவர் நாரதரை அழைத்து எங்கே போகிறீர் என்று கேட்டார். நான் சொர்க்கத்திற்கு செல்கிறேன் என்று நாரதர் விடையளித்தார். அப்படியானால் ஆண்டவன் எனக்கு அருள் புரிய எப்போது முக்தி அளிப்பார் என்று தெரிந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாரதர் சிறிது தூரம் சென்ற பின் மற்றொரு மனிதனை கண்டார். அவன் பாடி குதித்து நடனமாடியிருந்தான். அவன் நாரதரை கண்டு, நாரதரை எங்கு செல்கிறீர் என்று கேட்டான். அவனது குரலும் செயலும் அவன் பைத்தியக்காரன் போலவே தெரிந்தது. நாரதர், நான் சொர்க்கத்திற்கு போகிறேன் என்று விடையளித்தார். அப்படியானால் எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று கேட்டு வாருங்கள் என்று நாரதர் சென்று விட்டார். சிறிது காலம் சென்ற பின்பு நாரதர் அக்காட்டின் வழியாக திரும்பி வந்தார். உடலை சுற்றி புற்றும் வளர்ந்திருந்தது. முனிதர் நாரதரே, என்னை பற்றி பகவானிடம் கேட்டீரா என்றார். ஆம், கேட்டேன். பகவான் என்ன சொன்னார்? இன்னும் 4 பிறவிகளை பின்பு நீ முக்தி அடைவாய் என்று பகவான் கூறினார் என்றார் நாரதர். அந்த முனிவரோ அழுது புலம்பி, என்னை சுற்றி புற்று வளர்ந்தும் இன்னும் 4 பிறவிகள் இருக்கிறதா என்று அழுது புலம்பினார். நாரதர் மற்ற மனிதரிடம் சென்றார். பகவானிடம் கேட்டாரா, நாரதரை என்ன புலம்பினீர்கள்? அந்த புனித மரத்தை பார், அதில் எத்தனை இலைகள் இருக்கிறதோ அத்தனை பிறவிகள் உனக்கு முக்தி கிட்டும் என்றார். நாரதர் கூறியதும் அந்த மனிதன் மகிழ்ச்சியில் ஆறி குதித்து விரைந்து சென்றான். எனக்கு விடுதலை கிடைக்கும் போதே என்று கூறி ஆனந்த நடனமாடினான். அப்போது அசிரியராக ஒரு வாக்கு கேட்டது. மகனே, இப்போது உனக்கு விடையளிக்கிறேன் என்று. பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் உடனே வெகுமதி கிட்டியது. அதேரியப்பட்டால் இன்னும் கணக்கற்ற பிணைகளும் பெறுவதற்கு முயற்சி செய்து அவன் சித்தயமாய் இருந்தான். அதற்கு காரணம், ஆனால் முதலில் கூறப்பட்டவரோ விடுதலை பெற 4 பிறவிகள் மிக நீண்ட காலம் என்று கருதினார். எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் காத்திருக்க தயாராக இருந்த மனிதனிடமிருந்து போன்ற பொறுமையும் விடாமுயற்சியும் பெரும்பற்றை அளிக்கும். நாரதர் என்பவர் ஒரு தேவ முனிவர். மனிதர்களிடையே பெரிய யோகிகளாக